அவங்க கொடுக்குற அந்த நியூஸ் டேட்டா எந்தெந்த செக்டாரை மையப்படுத்தி இருக்கோ அந்த செக்டாரில் நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு இம்பேக்ட் கம்பல்சரி ஒவ்வொரு செக்டர்லயும் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இந்த என்ன இதில் முக்கியமா இந்த மாத பட்ஜெட்டை இந்த வருட பட்ஜெட்டை பத்தி ரொம்ப பெரிய லெவல்ல பேசுகிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பிகினர்ஸ்க்கு டவுட்டா இருக்கும் ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன் நாம தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ இதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக்ஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட்ல உங்க ட்ரேடிங்க நீங்க தொடரணும்னு விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பட்ஜெட் அப்படின்னாலே வருமானம் செலவுகள் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மைண்ட்லயுமே இருக்கும் அதெல்லாம் தாண்டி சில நுணுக்கமான விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு அரசு தன்னுடைய ஆட்சி காலம் முடியும் போது அதாவது அடுத்த மக்களவை தேர்தலுக்கு முன் போடும் பட்ஜெட் தான் இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க சாதாரண ஆண்டு பட்ஜெட்டுக்கும் இடைக்கால பட்ஜெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆண்டு பட்ஜெட்ல ஒரு முழு நிதி ஆண்டுக்கான செலவுகள் அப்புறம் அரசு கருவூலத்தால் அனுமதிக்கப்படும் ஆனால் இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு முழு ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் வரைக்கான செலவுகள் மட்டுமே அரசு கருவூலத்தால் அனுமதிக்கப்படும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆண்டு பட்ஜெட்ல வருமான வரி மற்றும் சரக்கு அப்புறம் சேவை வரிகள் சார்ந்த முடிவுகளை எடுக்க முடியும் ஆனால் இடைக்கால பட்ஜெட்டில் அது போன்ற வரி சார்ந்த விஷயங்களை கொண்டு வர முடியாது காரணம் நிதி சட்டங்களை மாற்ற செய்ய வேண்டும் அப்புறம் அதே மக்களவையில் ஓட்டு போட்டுதான் அனுமதிக்க வேண்டும் அதனால் இதை செய்ய மாட்டாங்க அடுத்தது நிதி சட்டங்கள் என்றால் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் ஆர்டிக்கல் நூத்தி பத்தின் படி நிதி சட்டம் ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு பின்னும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த சட்டங்களில் மாற்றம் கொண்டு வந்தால்தான் அடுத்த நிதியாண்டில் இருந்து அவைகளை நடைமுறைப்படுத்தப்படும் அதுவரை பழைய சட்டங்களே அமலில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணமா இனி வந்து வருமான வரி வரம்பு மூணு லட்சத்து ரூபாய்க்கு அதிகரித்து விட்டார்கள் அப்படின்னா இந்த நிதி சட்டத்தில் அந்த மாற்றத்தை குறிப்பிட்ட பின் அது அமலுக்கு வரும் அதுவரை பட்ஜெட்டில் தாக்கல் செய்ய முடியாது சோ நம்ம ஊர் அரசியல்வாதிகள் எல்லாமே வந்து இது ஒரு மக்கள் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் பாப்புலிஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உண்மைய சொல்லணும்னா பாப்புலிஸ்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு வரையறையே கிடையாது பொதுவா ஒரு நாட்டின் பெருவாரியான மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லும் விதமாக இருக்கும் பட்ஜெட்டு தான் அனைத்தும் பாப்புலிஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு நாடு ஒரு பட்ஜெட் போடுது அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் இத்தனை கோடி ரூபாய் வருமானம் வரும் இவ்வளவு ரூபாய் இந்தெந்த திட்டங்களில் செலவு செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் பட்ஜெட் அப்போதுக்கு அரசு வந்த வருமானத்தை விட அரசு வாங்கிய கடன் தொகையை இதில் சேர்க்கக்கூடாது அது கவனிக்க வேண்டிய விஷயம் ஸோ அவ்வளவு பட் பட்ஜெட்ல வந்து அவங்க வருமானம் செலவு அதிகமா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டிஃபி பிஸ்கல் டெபாசிட் ஸோ இதுல வந்து அவங்க சாரி பிசிக்கல் டெஃபிஸ்ட் இதில் இதை பேர்ல உரிமங்களுக்கு வாங்கும் தொகை மத்திய அரசு முதலீடு செய்திருக்கும் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களில் இருந்து வரும் முதலீட்டு வருமானம் அரசு நிறுவனங்களில் இருந்து கிடைக்கும் லாப பகிர்வுகள் கையில் இருக்கும் முதலீடுகள் மற்றும் சொத்துக்களை விற்பதால் கிடைக்கும் வருமானம் கடனை திருப்பி வசூலிப்பதில் கிடைக்கும் வருமானம் அப்புறம் அபராதங்கள் இதெல்லாம் இதெல்லாம் மூலியமாவும் கிடைக்க வருமானம் என வரி தவிர இத்தனை வழிகளில் அரசுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இதெல்லாம் கூட ஒரு பட்ஜெட்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க அடுத்து என் முயற்சிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க இதுவரைக்கும் எடுத்த ஸ்டெப்ஸுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க அந்த செலவு வந்து என்ன பிரயோஜனமா இருந்திருக்கு சோ இனிமே செலவு பண்ண போறதுல நாட்டுக்கு என்ன நல்லது நடக்கும் மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் சோ எந்தெந்த துறைகளை வளர்க்கலான்னு இருக்காங்க எந்தெந்த துறைக்கு எவ்வளவு எவ்வளவு பணம் செலவு பண்ணலான்னு இருக்காங்க அந்தந்த துறைக்கு அவங்க பண்ற செலவுகளால அந்தந்த துறையில என்னென்ன நிறுவனங்கள் வளரும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க ஸோ அதை பொறுத்து அந்தந்த நிறுவனங்கள் அந்தந்த துறைகள் வளர்ச்சி அடையும் கீழே இறங்கும் ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த பட்ஜெட் மிகவும் முக்கியமானது இது வந்து நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு எல்லா இன்வெஸ்டர்ஸ் எல்லா எக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு முக்கியமா முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் படிச்சதை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் ஸோ நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தின கருத்தை பிளஸ் பட்ஜெட் பத்தின உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நீங்க கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம் அது மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ so you so மச் ஹாவ் a கிரேட் டே இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா you அண்ட் have அ கிரேட் டே